பல நேரங்களில் கர்த்தர் தான் நம்முடைய எல்லா ஆதாரமும் சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் பாருங்க. ஆனால் வெளிப்புற வாழ்க்கையில் பல இழப்புகள், பல தோல்விகள், பல மரணங்கள், பல வகையான கசப்பான அனுபவங்கள் வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த அழுத்தத்துக்குள்ள, வருத்தத்துக்குள்ள, சோகத்துக்குள்ள, உடைப்புகளுக்குள்ள சில பேர் இப்படி இருக்காங்க. சிற்றின்பங்களால் சிக்கப்பட்டு தேவனை விட்டு அப்படியே தூரமாய் போகிற மனநிலை கொண்டவர்களாய் அழுத்தத்துக்குள்ளாய் சென்று விடுவார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, மரியாளை தேடியே வருகிறார். அங்க மார்த்தா கூட வரா, ஆனா பெருசா அவர் ஒன்றும் பேசல. அவ மார்த்தாள் புரிஞ்சுக்கிட்டா, இவர் மரியாளை தான் தேடுறாரு, இவர் மரியாளை தான் தேடுறாரு. நான் சொல்லட்டுமா, நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வரலன்னா பாஸ்டர் தேடுறாரோ இல்லையோ உன் கர்த்தர் தேடுறாருன்றதை மறந்துடாத. நீ ஆலயத்துக்கு வரலன்னா, நீ ஜிபிக்க வரலன்னா, நீ துதிக்க வரலன்னா, மார்த்தால் என்னென்னமோ பேசி பார்க்குறா, இயேசு முகம் கொடுத்து பேசவே மாட்டாரு. நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த இயேசுக்கு மரியாதை வேணும். நீங்க ஜெபிக்கலன்னா யாரும் உங்களை கேட்க போறது இல்லை. உங்க வீட்டில் நீங்க பைபிள் படிக்கலன்னா யாரும் சாப்பாடு போட மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒருவேளை சர்ச்சுக்கு வரலன்னா கூட, ஒருவேளை பாஸ்டர் கேட்கிறாரோ கேட்கலையோ கண்டுக்கிறாரோ கண்டுக்கலும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்றேன், நீ அப்பாவுடைய பிரசன்னத்தில் வரலன்னா அப்பாவுடைய முகம் உன்னைதான் பார்த்துட்டு இருக்கு. அப்பாவுடைய இதயம் உனக்காக தான் துடிச்சுக்கிட்டே இருக்கு. எங்க என் மரியா, எங்க என் மரியாள், 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 என்னை விட்டு ஏன் தூரமா போன, என்னை விட்டு ஏன் விலகி போனன்னு சொல்லி உன்னை அதிகமாய் விரும்புகிற ஆண்டவருடைய சமூகம் உன்னை தேடுகிறது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11:28 11:28 வாசிங்க பார்க்கலாம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். போதகர் மரியாளை கூப்பிடவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்த்தா மார்த்தா போயிட்டு மரியாளை கூப்பிட்டுவான்னு சொல்லவே இல்லை. நீங்க ஃபுல் சாப்டர் வாசித்து பாருங்க. ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, அந்த மார்த்தாளுக்கு தெரியும், ஆண்டவர் வாய் திறந்து கூப்பிடல சொல்லல, ஆனா ஆண்டவருடைய இதயம் மரியாளுக்காக இயங்குது. நீ ஜெபிக்க நிறுத்தி விட்டினா, நான் சொல்றேன், உன் ஜீவன் இருக்குல்ல, உனக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன் இருக்குல்ல, அந்த ஜீவன் அவருடைய ஜீவனா இருக்குல்ல, அந்த ஜீவனை நோக்கி ஜீவன் கவர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது, அது தேடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப மார்த்தாள் போய் சொல்றா, போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கின்றார். பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சத்தம் உங்களை சும்மா விடவே விடாது, அது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா உன் உடம்புல ஓடுறது அவருடைய ரத்தம், உன் உயிரில் இருக்கிறது அவருடைய ஜீவன், உன் உணர்ச்சியில் இருக்கிறது அவருடைய வல்லமை. ஆனா நம்ம மண்டைக்கு தான் புரிய மாட்டேங்குது, ஆண்டவர் தான் என்னை அழைக்கிறார் போல இருக்கு, ஏன் ஆண்டவர் தான் என்னை கூப்பிடுறாருன்னு உணராதபடிக்கு மறுபடியும் ஆண்டவர் விட்டு விலகிற மனநிலையிலேயே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த வீட்டில் ஒரு பாதிப்பு நடந்ததோ, எந்த குடும்பத்தில் ஒரு வேதனை நடந்ததோ, அதே குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். எப்ப தெரியுமா, என்றைக்கு மரியாள் எழுந்தாலோ அப்பொழுதுதான் ஒரு பெரிய மாற்றம் அந்த குடும்பத்தில் வந்தது. நான் சொல்லட்டுமா, உங்கள் வாழ்வில் பல இழப்புகளை நீங்கள் காண்கின்றீர்களா? இழப்புகள் மேல் இழப்புகளும், தவிப்புகள் மேல் தவிப்புகள் இருக்குமேயானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். உள் ஆத்ம ஜீவனோடு நீங்கள் எழும்பி வருவீர்களே ஆனால் அடுத்தடுத்த அபாரமான ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்ய போகிறார். நான் என்ன செய்ய, கர்த்தர் என்ன சொல்றாரு,
எழுந்து வா, எழுந்து வா, போதகர் வந்து விட்டா, உன்னை தான் அழைக்கின்றார். போதகர் வந்து விட்டார், உன்னை தான் அழைக்கின்றார். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. அவர் வர சொல்லு, நானும் வர முடியாது, எனக்கே இந்த நஷ்டம், எனக்கே இந்த இழப்பு, ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எம்மளுக்கு கைவிடலாமா, எங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்திருக்கலாமா அப்படின்னு மரியாள் ஒரு நாளும் கேள்வி எழுப்பவே இல்லை. நான் சொல்லட்டுமா, கடந்த காலம் எப்படி நிகழ்ந்தது என்பதையும் வரும் காலம் எப்படி நிகழப்போவது என்பதையும் நாம் புரியாமல் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்முடைய காலங்களை தன்னுடைய உள்ளங்கையில் ஏந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் சகலவற்றையும் அதனதின் காலத்திலே உனக்காக நான் நேர்த்தியாய் செய்திருக்கிறது. நீ ஒரு தனி நபர் இந்த உலகத்துல, ஆயிரம் உறவு இருந்தாலும் சரி, உன்னை அங்கல் அங்கலம் ஆராய்ஞ்சு வச்சிருக்கிற ஆண்டவர் கரத்துல வச்சு சொல்றாரு, உன் லைஃப்ல எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நான் தெளிவாய் அறிந்திருக்கிறேன். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. என் நலமான வாழ்க்கை பிளஷர்ஸ்ல இல்லை, பிரஷர்ல இல்லை. இன்னைக்கு உலக வண்டியே ரெண்டுத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒன்னு பிளஷர்ஸ், இன்னொன்னு பிரஷர். பிளஷர்ஸ் சிற்றின்பம், சிற்றின்பம் எது கொடுக்குது அதை நோக்கி உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது பிரஷர், அழுத்தம். இதில் தான் வாழ்க்கை சக்கரமே மனுஷனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. பிளஷர்ஸும் பிரஷரும் நிறைஞ்சிருக்கிற உலகத்தில் ஒரு பிரசன்ஸ் அனுபவிக்க கர்த்தாதி கர்த்தர் அழைக்கிறார். அந்த பிரசன்ஸில் உன் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்ற, உனக்குள் இருக்கக்கூடிய ஜீவனை வலிமை ஆக்க, உன் ஆத்தும வாழ்வை பலப்படுத்தி, அதன் மூலம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கலங்காதே தீகையாதே, கலங்காதே கர்த்த அடைக்கலம் மகனி, கர்த்தரும் எழுந்து வா. நான் எழும்பி வர ஆண்டவரே, தேவனுக்காய் சேவை செய்ய நான் எழும்பி வர, ஆத்தும வாழ்வு வாழ நான் எழும்பி வர, ஜெபிக்க துதிக்க முன்பு இருந்ததை பார்க்கலும் பிரகாசிக்க நான் எழுப்பி வரேன்னு சொல்வீங்கன்னா, துன்பம் துயரம் முன்னை சோர்வுக்குள்ளாக்கியதோ, துன்பம் துயரம் முன்னை சோர்வுக்குள்
பொருளாக்கியதோ அன்பரேசு அழைக்கிறா அன்பரேசு அழைக்கிறா ஆனைக்க துடிக்கிறா ஆனைக்க துடிக்கிறா புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. அவள் அதை கேட்டவுடனே, மரியாள் அந்த வார்த்தையை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள், ஆண்டவரிடத்திலே வந்தாள். அதுக்கப்புறம் வாஸ்து பாருங்க, இதுவரைக்கும் பேசாத இயேசு பேசுறாரு. இதுவரைக்கும் துக்கத்தில் பங்கு கொண்டு அழாத ஆண்டவர் அழறாரு. கல்லறை எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அந்த இடத்துக்கு போறாரு, கல்ல புரட்டுறாரு, அற்புதத்தை செய்யறாரு. இழந்த சந்தோஷத்தை, இழந்த நன்மையை மீண்டும் அந்த குடும்பத்துக்கு வாரி வழங்குகிறாரு. எதனால்? ஒரு மரியாள் எழுந்தபடியினால் அவள் வாழ்வில் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இடைப்பை பெரிதாக எண்ணாதிருங்கள். உங்களை பிரகாசிப்பிக்கிற கிறிஸ்து, அவர் உங்களை பிரகாசிக்க விரும்புகிறார். அவர் கேட்காத, நீங்க யோசிக்கலாம், இன்னைக்கு ஜெபம் இல்லைனா என்ன? இல்லை இல்லை, இந்த ஜீவன், இந்த ஜீவன்ல தான், இதுதான் என் அஸ்திபாரம், என் ஆத்ம வாழ்வு தான் அஸ்திபாரம். இதை நான் தேவனை தேட தேட வாஞ்சிக்க வாஞ்சிக்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, என் வெளிப்புற வாழ்வு பிரகாசிக்க ஆரம்பிக்குது. வெளிப்புற வாழ்வு பிரகாசிக்க என்னவெல்லாம் செய்யலாமோ எல்லாற்றையும் மனுஷன் செய்யறான். ஆனா முக்கியமானது ஒண்ணு மறந்துட்டான், இந்த ஆத்ம வாழ்வு தான் கார் இன்ஜின் மாதிரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காருக்கு சொல்லுங்க, காருக்கு லைட் முக்கியம், முக்கியமா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் முகத்துக்கு பவுடர் போட்டு வந்திருக்கியே, நல்லா போட்டு வந்திருக்கீங்களே. இந்த முகம் ஒண்ணு இல்லைன்னா பவுடர் தேவைப்படுமா? அப்போ முகம் முக்கியமானதா பவுடர் முக்கியமானதா? அதான் நான் சொல்றேன், இந்த உடல் வாழ்வை விட பிரதானமானது இந்த ஆத்மா வாழ்வு. லைட்டுக்காக கார் கிடையாது, காருக்காக தான் லைட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேலைக்காக நீ பிறக்கல, நீ கர்த்தருக்காக பிறந்த. அல்லேலூயா, உனக்காக தான் வேலைக்காக நீ பிறக்கல. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ காருக்காக பிறந்த ஆள் இல்ல, நீ கர்த்தருக்காக பிறந்த ஆள். கார் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கியே, கார் உன் பின்னாடி ஓடி வரும். அல்லேலூயா, கார் தப்பு இல்ல, கார் வேணும். நானும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆச்சாண்டவர் ரொம்ப வருஷம் புதுசா ஒன்னு வாங்கணும் ஆண்டவரு. அல்லேலூயா, வீடும் பார்க்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, மறுபடியும் ஒரு பெருசா கட்டணும் ஆண்டவரு. தப்பே கிடையாது, அல்லேலூயா, தப்பே கிடையாது. ஆனா எது தெரியுமா தப்பு? கர்த்தரை விட காரு தான், கர்த்தரை விட கட்டிடம் தான், கர்த்தரை விட அப்படி அங்க போறீங்க பார்த்தீங்களா, அங்கதான் ஆத்மா செத்து போகுது, அங்கதான் ஆத்மா டேமேஜ் ஆகுது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4:8 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4:8 உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால், வாசிக்கிறீங்க 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. கவனிங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளன் பெற, நலன் பெற, மேன்மை பெற, எல்லா விதமான பொருளாதார வளன் பெற நீங்கள் எடுக்கிற அந்த சரீர முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பிரயோஜனம் தரும்.
ஆனா அது எந்த எப்படிப்பட்ட பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அற்ப பிரயோஜனம்னா தப்பா புரிஞ்சிக்காதீங்க. லிட்டில் ப்ராஃபிட்ட கொடுக்கும், கொஞ்சம் பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரீர முயற்சி எதை கொடுக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் பலனை உங்களுக்கு கொடுக்கும், லிட்டில் ப்ராஃபிட்ட கொடுக்கும் உங்களுக்கு. அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும், அத வாசிங்க, தேவபக்தியானது, தேவபக்தியானது, தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும், இந்த ஜீவனுக்கும், இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும், இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால், வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாத்துக்கும் பிரயோஜனமானது. தேவபக்தி, 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 தேவபக்தி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்றது ஐயோ, ஆனா அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரயோஜனத்தை கொடுக்க போகுது. மற்ற ஆறு நாள் நம்ம போடுற எஃபர்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பலன் இருக்கு. இல்லாமலாம் ஒன்றும் இல்லை, ஆனா அது கொஞ்சம் பலனை உங்களுக்கு கொடுக்கும். நான் சொல்லட்டுமா? என் பேர் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் வெறும் உடலோடு கூட மாத்திரமே வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல. நீங்கள் இந்த உடலை பார்க்கலும் விசேஷமானவர்கள், தெரியுமா? ஆகவேதான் இந்த உடலுக்கு வேண்டிய பேரு, புகழ், வசதி, ஆடம்பரம் எல்லாம் கிடைச்சாலும் மனுஷன் சொல்றான், பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் இருக்குதுங்க, 5% சமாதானம் இல்லைங்க, வாழ்க்கையில நிம்மதி இல்லைங்க, ராத்திரி தூக்கம் இல்லைங்க. பேருக்கு உலக பிரகாரமா எல்லாரும் பார்க்கும்போது ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லைங்க. ஏன்னா அங்க தேவ பக்தி இல்லை. தேவ பக்தி என்பது ஏதோ பெரிய ஒரு காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு தலையை தூக்கி கீழே வைக்கிற கம்பசூஸ்தர மேட்டர் கிடையாது. தேவ பக்தியானது மிக பலன் கொடுக்கக்கூடியது. அது சின்ன சின்ன விஷயத்திலிருந்தே துவங்கக்கூடியதாக இருக்கிறது. உன்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு ஸ்தோத்திரம், அது தேவ பக்தியினுடைய ஒரு துவக்கம். தேவநாம மகிமைக்காக நீங்க வார்த்தையை வாசிக்கிறீங்களா, இதெல்லாம் தேவ பக்தியினுடைய துவக்கங்கள். சின்ன சின்ன நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் வலிமையான விஷயங்களை எளிமையான காரியத்துக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த எளிமையான காரியத்தை செய்யறதுக்கு தான், ப்ராப்பரா செய்யறதுக்கு தான் நமக்கு மனம் வராமல் போகிறபடியினால் ஆத்தும வாழ்வு சேதம் அடைகிறது, ஆத்தும வாழ்வு பாதிப்பு அடைகிறது. இப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் எப்படியே நீங்கள் துவக்கும் போதே சோத்திரத்தோடு கூடவே உங்கள் வாழ்க்கை துவங்கணும். ஏன்? அது எல்லாத்துக்கும் பிரயோஜனமானது. உங்கள் உள்ளார்ந்த வாழ்க்கைக்கும் பிரயோஜனமானது, புறம்பான வாழ்க்கைக்கும் பிரயோஜனமானது, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமானது, இந்த உலகை கடந்து வாழ்கிற வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமானது. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் பிரயோஜனமானது, எல்லாத்துக்கும் பயனுள்ளது, எல்லாத்துக்கும் பிரயோஜனமானது. இது தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவ பற்றுதல் கொண்ட ஒரு வார்த்தை. அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க, ஒரு பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்குது வாழ்க்கையில், ஒரு பிரயோஜனத்தை கொடுக்குது பாருங்க. நல்ல மதிப்பை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சமூகத்தில் நீங்க எப்படி வாழணும் என்ற அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த தேவனோடு இணைப்புல நீங்க நினைஞ்சு இறைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், நீ போகும் இடமெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷனாய் மனுஷியாய் நீ மாறுவா. நீ செல்லும் இடமெல்லாம் ஜெயம், வெற்றி ஏதோ ஒரு இடத்துல இல்லை, நீ செல்லும் இடமெல்லாம் அது உண்டாகும். அது எல்லாவற்றிற்கும் மிகுந்த பலனை, பிரயோஜனத்தை உங்களுக்கு வாரி வழங்கிவிடும்.